ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியா விசிஸ் பங்களாதேஷ் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச். ஸோ அதுக்கான டீப்பான அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்ட் மேட்ச் நம்ம எதுக்காண்டி கவர் பண்ணுறோன்னா, ஸ்மால் லீக் அதுக்காண்டி கிடையாது, ஜிஎல். ஸோ மோஸ்ட்டாக எல்லாருமே பிபிஎல் தான் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க, பிபிஎல்லில் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி டயத்தை யூஸ் பண்ணி ஜிஎலுக்கு டெஸ்ட் மேட்சஸில் கம்மியான ஸ்பாட் இருக்கக்கூடிய ஜிஎல்ஸாக செலக்ட் பண்ணி அதில் பாதி ஸ்பாட் ஃபில்லாகாமல் கூட போகலாம். அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி ரெண்டு மூணு டீம்ஸ் போட்டு எந்த ஆப்பாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு அனலைஸாக இருக்கும். ஏன்னா ஸ்மால் லீக் ப்ளே பண்ணி ஹோல்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிபிஎல் நடக்குது. அப்போ வந்து வின்னார் லாஸ் மாறி மாதிரி அடுத்தடுத்த மேட்ச் ப்ளே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அமௌண்ட் தேவைப்படும். ஸோ அதனால் ஓரளவுக்கு ஜிஎலுக்கு ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கான ஒரு அனலைஸாக நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து கொடுக்குறேன். ஏன்னா நான் பர்சனலாக வந்து ப்ளே பண்ணுவேன், அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ மாடல் டீம் கூட நான் வந்து டெலகிராமில் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு இதை வச்சு நீங்கள் நல்ல டீம்ஸாக மேக் பண்ணுங்கள், கொஞ்சம் டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, டூ கே ஃபேண்டசின்னு. ஸோ கரெக்டான சேனல் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். எல்லா ஆப்ஸ்லையுமே லீடர் போர்ட் தராங்க பிபிஎலுக்கு. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஆடியோ நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். பிபிஎல் ஒன் ஆஃப் த பெரிய லீக்னே சொல்லலாம். ஸோ அதனால் மஸ்ட்டாக வந்து ப்ளே பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ப்ரோ கபடியும் கொஞ்சம் கொஞ்சம் மேட்சஸ் இருக்குது, அதுக்கும் நான் வந்து கவர் பண்ணுறதுக்கு கொடுப்பேன் கண்டிப்பாக ப்ரோ கபடி. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதேமாதிரி குபேர ஃபேண்டசி ஆப் பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் உள்ளே போயிட்டு டியோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அஞ்சு பிளேயர் கொடுத்துருப்பாங்க, இந்த அஞ்சு பிளேயரில் ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் யார் எடுப்பாங்கன்னு தோணுதோ அவங்களை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து குபேரா ஃபேண்டசி. டூ கே ஃபேண்டசின் ரெஃபர் கோட பயன்படுத்திக்கோங்க, அவங்களுக்கு போனஸ் கொடுப்பாங்க. இதில் டெபாசிட் ஆஃபர்ஸும் போட்டிருக்காங்க, பட் நான் இன்னும் டெலகிராமில் அதை வந்து சொல்லலை. ஸோ கண்டிப்பாக சொல்லுவேன், அப்போ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டக்குன்னு அனலைஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ பங்களாதேஷ் விசிஸ் இந்தியா, பங்களாதேஷில் தான் வந்து டூர் போயிருக்காங்க. ரோஹித் சர்மா கிடையாது இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில். செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் மேபி அவர் இன்ஜுரியை பொறுத்து அவர் அவைலபிளாக இருக்கலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் நாடு திரும்பிட்டார், திருப்பி போனால் செகண்ட் டெஸ்ட்டுக்கு போய்ப்பாருன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா பக்கம் பக்கம் தானே, வெஸ்ட் பெங்கால்லேருந்து பங்களாதேஷ் ரொம்ப கிட்ட. ஸோ அதனால் என்ன வேணால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மாற்றங்கள். இப்போதைக்கு டெஸ்ட்டுக்கு கேப்டன் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு வந்து கே எல் ராகுலும் சைபல சண்டா அவங்க தரப்பில் கேப்டனாக இருக்காங்க. இந்த மேட்ச் வந்து எப்போ நடக்க போகுதுன்னா, டிசம்பர் 14 9 மணிக்கு வந்து காலையில் ஸ்டார்ட் ஆயிரும். சோட்டாகிராம் ஜாகூர் அகமது ஸ்டேடியமில் தான் வந்து இந்த மேட்சை நடத்த போகிறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு இடையில டெஸ்ட் மேட்ச் ஆடிருக்காங்களா அப்படின்னா, 2019 பங்களாதேஷில் கிடையாது, 2019 இந்தியாவில் வந்து ஆடிருக்காங்க ஈடன் கார்டன்ஸில். ஸோ ஓவரால் இப்போதைக்கு இருக்க ஃபுல் ரெக்கார்ட்ஸுமே இந்தியா தான் வந்து டெஸ்ட்டில் வின் பண்ணியிருக்காங்க. இந்தியாவை பங்களாதேஷ் வின் பண்ணதே கிடையாது, இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி. அதை மாற்றுவாங்களான்னு பார்க்க வேண்டியது இருக்குது. இந்தியா விஸ் பங்களாதேஷ் பிச் ரிப்போர்ட் சோட்டாகிராமில் ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்லோ விக்கெட்டு ஸ்பின்னுக்கு தான் ஃபேவராக இருக்கும். இந்தியாவாக இருந்தாலும் சரி பங்களாதேஷ் இருந்தாலும் சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின் விக்கெட் தான் ரெடி பண்ணுவாங்க டெஸ்ட்டுக்கு. ஏன்னா அவங்களோட ப்ளஸ்ஸே அதுதான், சஹீபு, மெஹடி ஹாசன், மிராசு. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸு, டி இஸ்லாம்னு ஒரு பிளேயர் இருக்கா, டைஜுல் இஸ்லாம், இந்த மூணு பேரை நம்பி தான் பங்களாதேஷ் இறங்குறாங்க. அந்த மூணு பேர் தான் இந்த கிரவுண்ட்லேயுமே ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராகவும் இருக்காங்க, அதையும் நம்ம வந்து மறுக்க முடியாது. ஸோ அதனால் விக்கெட்டை பொறுத்தவரை எதிர்பார்க்குறது ஸ்பின் விக்கெட் தான், ஸ்லோ டவுனாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஸ்பின் ஆல்ரவுண்டர்ஸ் தான் ட்ரீம் டீமோட கேப்டனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாட்டி ஏதாவது பவுலர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும். பேட்ஸ்மேன் வர்றது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். இப்போது பங்களாதேஷோட பிளேயிங் லோன் பார்ப்போம். ஸோ மொஹமுதுல்லா ஹசான் ஜாய், ஸோ அவரை தான் வந்து ஓப்பன் பண்ண வைக்க போகிறாங்க. காரணம் என்னென்னா, தமின் இக்பால் ஃபுல்லாகவே எதுலேயுமே இல்லை, எல்லாத்துலேயுமே வந்து ரெஸ்டில் இருக்கார். ஸோ நஜிபுல் சாண்டோவா இல்லை அன்முலான்னு பார்க்கணும். அன்முல்னா ரொம்ப ஒரு மொக்கையான ஒரு பிளே கொடுத்துருந்தார் ஓடியே, ஃபுல் சீரீஸுமே வந்து சுத்தமாக அவரால் 20 ரன்னை தாண்டவே முடியல. எல்பிடபிள்யூனா ரொம்ப மோசமான முறையில் வந்து எல்பிடபிள்யூ ஆனார். ஸோ அதனால் நஜிபுல் சாண்டோ கூட மேபி ட்ரை பண்ணலாம். இதில் இம்பார்ட்டன்ட் கீயாக யார் இருப்பான்னா, மோயினுல்லாக் தான் இம்பார்ட்டனாக இருப்பார். ஸோ பங்களாதேஷுக்கு ரொம்ப நாளாக கேப்டனாக இருந்தார், ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டரும் கூட, இந்தியா கூடயும் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடிருக்கார். ஸோ மினிமம் ஒரு 50+ ஆடுறதுக்கு சான்ஸ் வந்திருக்கும், ஒரு கீயாக பார்க்கலாம். பட் முகமதுல்லா ஹசான் ஜாயும் சாண்டோலாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்காக எடுக்கிற டீம்ஸில் வேணால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாமே தவிர்த்து, மற்றபடி ஓரளவுக்கு லாஜிக் படி எடுக்கிறப்பெல்லாம் இவங்களாம் வந்து செட் ஆக மாட்டாங்க. லிட்டன் தாஸ் எப்போயுமே இந்தியாவுக்கு எதிராக நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர், ஒரு மேட்ச் ஃப்ளாப் பண்ணாலும் அடுத்த மேட்ச் அடிச்சிருவார். ஸோ அவரோட ஆவரேஜ் இந்த வென்யூலையுமே 58 இருக்கிறதுனால ஹையஸ்ட் ஆவரேஜ் இந்த வென்யூவில் வச்சுருக்கிறதும் லிட்டன் தாஸ் தான். ஸோ அதனால் ஒரு இம்பார்ட்டன்ட் கீ, கேப்டன்ஸ் கேப்டனாக பிக் பண்ண வேண்டாம், மஸ்ட்டு வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததான் சைபல சார், 37 ரன் ஆவரேஜ் ப்ளஸ் 9 விக்கெட்டு. சைபோட பேட்டிங் வந்து இப்போ கொஞ்சம் டவுனாக இருக்குது, பவுலிங்கில் எப்படினாலும் விக்கெட் எடுத்துறாரு, நமக்கு தேவை ஆல்ரவுண்டர் தான்.
பட் ஆனால் மெஹண்டி கிஷன் மிராஸ் பேட்டிங்கும் சரி பவுலிங்லேயும் சரி ரெண்டுலையுமே கலக்கிட்டு இருக்கனால ஒரு சூப்பரான ஒரு கேப்டன் ஆப்ஷனாக மெஹண்டி ஹசன் மிராஸ் இருப்பார். ஸோ மெஹண்டி ஹசன் மிராஸ் சைபல் ஹசன் ரெண்டு பேரையும் எடுத்து கேப்டன் வைஸ் கேப்டன் கூட நீங்கள் கொடுக்கலாம், இல்லை அஸ்வின் அக்ஷர் பட்டேல் காம்பினேஷன்லேயும் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துக்கலாம். என்னை பொறுத்தவரையும் நம்ம ஸ்பின்னு ப்ளஸ் பேட்டிங் இருக்க பிளேயர்ஸ்க்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கறது பெட்டராக இருக்கும். ஸோ அதில் பார்த்தோம்னா மெஹண்டி ஹசன் மிராஸ் சைபல் ஹசன் ஒரு பெட்டரான ஆப்ஷன். இப்போது எல்லாருமே 70% ரிஷப் பந்தை தான் எடுத்திருப்பாங்க, பட் ரீசன்ட் ஃபார்ம் பார்க்குறப்போ ரிஷப் பந்த் ரொம்ப புவர் ஃபார்மில் இருக்கார். பட் இதே கிரவுண்டில் 41 ஆவரேஜ் வச்சுருக்க ஒரு பிளேயர்னால் அது முக்ஸ்கியூல் ரைமும் கூட. ஸோ அவங்க ஸ்பின்னர்ஸ் வந்து நிறையா ஸ்டெம்பீட்டு கேச்சஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ எல்லாமே வந்து இவர் தான் வந்து அதை யூஸ் பண்ணிப்பார் விக்கெட் கீப்பராக. அதனால் என்னை பொறுத்தவரையும் ஒரு நல்ல ஆப்ஷனாக முக்ஸிகுல் ரைம் இருப்பார். ரிஷப் பந்தா முக்ஸிகுல் ரைமான பார்த்தா ரிஷப் பந்த் சேஃபு, முக்ஸிகுல் ரஹீம் வந்து ரிஸ்கியான ஆப்ஷன். பட் ஆனால் இவர் தான் வந்து ஓரளவுக்கு டீசன்ட் பிக்காக இருப்பார். ரிஷப் பந்த் என்ன தான் வந்து குவிக்காக அடிக்கணும்னு நினச்சாலும் ஈஸி அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா கான்ஃபிடன்ட் லெவல் ரொம்ப வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ சில டீம்ஸில் இவர் சில டீம்ஸில் அவர்னு மாற்றி ட்ரை பண்ணிக்கோங்க. டைஜுல் இஸ்லாம் இந்த கிரவுண்ட்லேயே அதிகமான விக்கெட் எடுத்தவர் இவர் தான், 8 23 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஓவரால் மஸ்ட் ட்ரை பிளேயர் கேப்டன் கேப்டனுக்கு ஜிஎல்ஸை ரொட்டேட் பண்ணுறப்போ மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். எப்டாட் குசேன் வந்து நல்லா பவுன்ஸ் பண்ணாலுமே இந்த கிரவுண்டு வந்து அவருக்கு அவ்வளோவா சூட்டபுளாக இல்லை. 2 innings 2 wickets தான் எடுத்திருக்காரு. பட் டஸ்கின் ஆகும்போதுட்டு ஒரு ப்ளஸ்ன்னு பார்க்குறப்போ டஸ்கின் ஆகும்போதுனால பேட்டிங் ஆட முடியும். ஸோ சப்போஸ் இந்த விக்கெட்லாம் வேம போகுது அப்படின்னா டஸ்கின் வந்து பேட்டிங்கில் கூட ஒரு 50+ அடிக்கிறதுக்கு அழகான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் பேட் ஸ்விங்கு அவரோட பேட்டிங் ஸ்டான்ஸு எல்லாமே அருமையாக இருக்குது. பவுலிங்குமே நல்ல ஒரு ரிதமில் இருக்கார். ரீசெண்ட் டைம்ஸ் அவர் ஒரு வருஷமாகவே சூப்பராக போட்டுட்ருக்கனால அவரும் ஒரு பெஸ்ட்டு பிக் தான். சம் டீம்ஸில் வந்து கேப்டன் கேப்டனாக ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ இவங்க எல்லாருமே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ். லிட்டன் தாஸ் ஆல்சோ. மற்ற பிளேயர்ஸில் ஓவர் ரிஸ்க்னால் மோயினுல்லாக்கு வந்து ஓவரான ரிஸ்க்காக இருப்பார். ரொம்ப காலமாக அபினவ் ஈஸ்வரனை எடுத்து பெஞ்சிலே வச்சுருக்காங்க. இப்போ யாச்சும் சான்ஸ் கொடுப்பாங்களா? பங்களாதேஷ் வந்து ஒரு சுமாரான டீம்னு நினச்சா சான்ஸ் கொடுக்கலாம். இல்லாட்டி மறுபடியும் அவங்க பழைய ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுவாங்க. என்ன ஸ்ட்ராட்டஜினா ஷேயா சையர் இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு கேஎல் ராகுல் இந்த இடம், சுக்மன் கில் இந்த இடம், திருப்பி பழைய பிளேயர்ஸை வச்சு ஆட வைப்பாங்க. இந்த சௌரவ் குமாருக்கு வாய்ப்பு தருவாங்களான்னு பார்க்கணும். அவரும் லெஃப்டாம் ஆர்த்தடாக்ஸ் தான், அவரையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எல்லாம் மறுபடியும் அக்ஷர் பட்டேல் தானும் பார்க்க வேண்டியது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அக்ஷர் பட்டேலாக தான் இருப்பார். எந்த நியூ பிளேயர்ஸ்க்கு வாய்ப்புன்றது கிடைக்காது. மறுபடியும் இன்னொரு நியூ பிளேயர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, உனாட்கட்டு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஆடின ஒரு நியூ பிளேயரு. அவருக்கு வாய்ப்பு தருவாங்களா இல்லை உமேஷ் யாதவுக்கு வாய்ப்பு தருவாங்களான்னு பார்க்கணும். அதேமாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரோட போகிறாங்களா, குல்தீப் யாதவா இல்லை சாகுல் தாக்குரான்னு பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக நமக்கு தெரியும் சிராஜும் அஸ்வினும் ப்ளே பண்ணுவாங்க, நோ டவுட். அதேமாதிரி அக்ஷர் பட்டேல் ப்ளே பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். இந்த ரெண்டு ஸ்பாட்டில் யார் ஆட வைக்க போகிறாங்கன்றதான் வந்து ஒரு குஷின் மார்க்காக இருக்குது. ஸ்பின்னுக்கு ஃபேவராக இருந்தால் குல்தீப் யாதவ் உள்ளே வந்தால் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரோட போவாங்க, நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் விக்கெட் டேக்கிங் ரிதம்னு பார்த்தோம்னா அக்ஷர் பட்டேல் அஸ்வின் சிராஜுக்கு தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த விக்கெட்ஸ் இவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். பேட்டிங்கை பொறுத்தவரைய என்ன தான் நின்று ஆனாலும் புஜாரா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஆறாரு, அப்புறமா ஃப்ளாப் ஆறாரு. கிட்டத்தட்ட டெஸ்ட் மேட்ச்சில் இவர் ஆடிய பல மாதங்கள் ஆயிடுச்சு. ஃபுல்லாக T20 ஓடியே தான் நடந்துகிட்ருக்கு. பெரிய ஒரு பேக்கு பெரிய ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் வராரு, கம்பேக் கொடுக்குறான்னு சொல்லலாம். எப்படி ஆட போகிறாருன்னு பார்க்கணும். பட் சுக்மன் கில் சரியான ரிதமில் இருக்கார். ஸோ அதனால் கேப்டன்ஸ் கேப்டன் கூட நம்ம சுக்மன் கில்லை ட்ரை பண்ணலாம், சூப்பராக ஆடிட்டுருக்காரு. அதேமாதிரி கேஎல் ராகுல் ஒரு மேட்ச் ஃப்ளாப்பாக ஒரு மேட்ச் அப்படின்னு ஆடுறாரு. இவரோட பொசிஷன் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அபினவ் ஈஸ்வரன் வந்து அவர் எப்படி ஆடுவார்ன்றதும் நம்ம வந்து பார்க்கணும். ஓரளவுக்கு டீசென்ட் பேட்ஸ்மேன் நிறைய ரெக்கார்ட்ஸில் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வரைய சான்ஸுன்றது கொடுக்கல. ஸோ எல்லோரும் சொல்கிற மாதிரி சேஃபஸ்ட் ஆப்ஷன் விராட் கோலி தான். பட் என்னை பொறுத்தவரையும் சேஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. கடைசியாக அவர் ஒரு 100 அடிச்சிருந்தாலுமே ஒரு ஈஸியான கேஷல் லிட்டன் தாஸ் வந்து ஒரு 15 runs எவ்வளோ வந்து ட்ராப் பண்ணார். அதுக்கப்புறம் தான் விராட் கோலி ஈசான் கிஷான் கூட சேர்ந்து ஓரளவுக்கு கொண்டு போனாரே தவிர்த்து மற்றபடி பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லோ ட்ராக்கு ஸ்பின் ட்ராக்கை செட் பண்ணிட்டு வந்தால் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓடிஏ மேட்சஸில் ஃபஸ்ட்டு 2 matches வந்துமே ஸ்லோ ட்ராக்கு. ஸோ கடைசி மேட்ச் வந்து நல்ல பேட்டிங் ட்ராக்கை வந்து செட் பண்ணிட்டாங்க, அதனால பேட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிச்சு. டெஸ்ட்டு மேட்ச்சில் அப்படிலாம் செட் பண்ணால் பாகிஸ்தான் இங்கிலாந்து ஆண்ட மாதிரி ஆயிரும். அப்படி செட் பண்ணவே மாட்டாங்க பங்களாதேஷ். அவங்களோட அட்வான்டேஜ் எது, அவங்களுக்கு எது ஸ்ட்ரென்த்தோ அதை தான் பண்ணுவாங்க, ஸ்லோ விக்கெட்டை செட் பண்ணுவாங்க. இந்த ஸ்லோ விக்கெட்டில் ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் 50+ 60+ போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி நான் மறுபடியும் சொன்ன மாதிரி ஸ்பின்னு ப்ளஸ் பேட்டிங் இருக்கிற பிளேயர்ஸ் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கிங். அவங்க தான் ஒரு 20-30 அடித்து அவங்களே ட்ரீம் டீமு கேப்டனாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, ஜிஎல் கேப்டனாக வர்றதுக்கு கூட. ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு
பவுலர்ஸ் அதிகமாகிடுங்க, பேட்டர்ஸை கம்மியாகிடுங்க டீம்ஸை. இப்போ ஒரு டீம் செட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர் நாலு பேர் எடுத்துருவீங்க, பவுலராக மூணு பேர் எடுத்துருவீங்க. ஸோ இதிலே உங்களுக்கு வந்து ஏழு பேர் எடுக்கிற கணக்கு வந்துடும், மீதி இருக்க நாலு பிளேயரை மட்டும் விக்கெட் கீப்பர் ஒன்று மூணு பேட்ஸ்மேன் ஏதாவது கனெக்ட் பண்ணி எடுத்தும் கொண்டு போகலாம். அப்போ ஆல்ரவுண்டர்லேயே நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனும் கொடுத்து ஒரு டீம் செட் பண்ணலாம். இன்னொரு டீமில் பவுலர்ஸ்க்கு வெறும் ஆல்ரவுண்டர் இல்லாமல் மீடியம் ஃபேஸ் பவுலர்ஸ், ஒரு டஸ்கின் அகமது, முகமது சிராஜ், நல்லா ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்கள் மூவ் பண்ணலாம். அந்த மாதிரியும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் சம்டைம்ஸ்லாம் வந்து ஒர்க் ஆகும், நல்லாவே வந்து சூட்டபுளாகவும் செட் ஆகும். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, ஸோ தேர்டு ஓடிய மாதிரி பேட்டிங் ட்ராக்காக செட் ஆயிருச்சு, யாருமே எதிர்பாராது நடந்துருச்சு அப்படின்னா, அப்படி யோசிச்சிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல சுக்மன் கில், ஓப்பனர்ஸ்க்கே கூட டேரெக்டாக கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். சுக்மன் கில், விராட் கோலி, நெக்ஸ்ட்டு இந்த சைடில் ஒரு நஜிபுல் சாண்டோ. ஸோ தரமான ஒரு பேட்டிங் ட்ராக்லாம் இருந்தால் நஜிபுல் சாண்டோ ஓரளவுக்கு ஆட முடியும், ரொட்டேட் பண்ணி ரிட்டன் தாஸும் நல்லா ஆட முடியும். ஸோ மோயின் லாக்லாம் அப்படியே டிராவிட் மாதிரி ஆடுவார், பத்து இருபது பாலுக்கு ஒரு ரன் அடிக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிஸ்கி பிளேயர்ஸ் பேட்டர்ஸ்க்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் நாலேஜை யூஸ் பண்ணுங்கள், நான் சொன்னதை லைட்டாக வாங்கிக்கோங்க. யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க டெஸ்ட் மேட்ச், அதுக்காக தான் நான் கவர் பண்ணியிருக்கேன், அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாருமே பிபிஎல் மேலே தான் வந்து ப்ளே பண்ணணும்னு நினப்பாங்க, ஸோ அது வந்து இயல்பு. ஸோ அதனால் இந்த மாதிரி தருணத்தை பயன்படுத்தி நிறைய ஆப்ஸில் இப்போ பேட் பால் லெவன்லாம் கேரண்டியான உங்களுக்கு ஜிஎல்ஏ தருவாங்க, ஆனால் கான்டெஸ்ட்லாம் ஃபுல்லே ஆகாது. ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் மெம்பர்ஸ்னால் அதில் பத்தாயிரம் தான் ஃபுல் ஆகும், ஆனால் அவங்க ஃபஸ்ட் பீஸ் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை கொடுத்துருவாங்க. அப்போ இந்த டெஸ்ட் மேட்ச்சில் யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்மளோட டீம்ஸ் வந்து பார்ப்போம். இன்னொன்று, லெவன் சேலஞ்சர்ஸ் ஆப் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க நம்மளோட யூசர்ஸு, உங்களுக்குமே இதில் லீடர் போர்டு இருக்குது. ஸோ இந்த தான் நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும், ஆப் ஓப்பன் பண்ணுறப்பே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க, இது எல்லாமே உங்களுக்கும் லீடர் போர்டு தான். இவங்களும் கிட்டத்தட்ட வந்து ஃபஸ்ட் பிரைஸ் 1 lakh தராங்க லீடர் போர்டுக்கு, இதில் வின் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இருக்கிறதுலே ஸ்மால் லீக் ஈஸியாக வின் பண்ணக்கூடிய ஒரு ஆப்னா அது லெவன் சேலஞ்சர்ஸ் தான். ஸோ நிறைய பேர் தெரியும். ஸோ 2K Tekken ரெஃபர் கோட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட டீம்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ நம்மளோட டீம்ஸ் ஒரே ஒரு டீம் வந்து நான் செட் பண்ணி எடுத்திருக்கேன், ஸோ அதையும் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். புஜாரா, சுக்மன் கில், விராட் கோலி. புஜாராவுக்கு பதிலாக நீங்கள் லிட்டன் தாஸ் எடுக்கணும் எடுத்துக்கோங்க. முக்ஸ்கூல் ரஹீமு, மெஹடிஹாசன் மிராஸ், சைபலசான், அக்சர் பட்டேல், லிட்டன் தாஸ், இல்லை நாலு பேருமே ரொம்ப கீ. சிராஜ், டைஜுல் இஸ்லாம், டஸ்கின் அகமது, ஓவரால் சேஃபாக முடிச்சிட்டேன். ஸோ கேப்டன், வைஸ் கேப்டன் நீங்கள் அதே இவங்க ரெண்டு பேர் கேப்டன்ஸ் கேப்டன் கொடுக்கணும் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். பேட்டர்ஸ்க்கு வேணாலும் கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.